அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மீன் மசாலா. மீன் மசாலா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணியிருப்போம், இல்லைனா சால்னாவில் போடுவோம். ஆனால் நம்ம இன்னைக்கு மசாலா செய்ய போகிறோம். நான் அதுக்காகண்டி 6 பீஸ் மட்டும் கிங் ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 எலுமிச்சை பழம் சாறு கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளி மசாலா செய்யும் போது வேற போடணும், அதனால் போட்டால் போதும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இது வந்து காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இதை வரைக்கும் நம்ம இதில் போட்டுக்கலாம். வேற ரொம்ப மசாலா இதுக்கு வேண்டாம். இதை நம்ம கொஞ்சம் வறுத்து எடுக்கணும், அதுக்காண்டி நம்ம இதை இதில் போட்டுக்கலாம். ரொம்ப வேலை இல்லை, இதில் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால நம்ம யாரும் கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்கண்டா கூட இது மீன் மசாலா தான் நம்ம கொஞ்சம் செஞ்சு குடிக்கலாம். கிங் ஃபிஷ்ல வந்து எப்பயும் உப்பு எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமா பிடிச்சிரும். நம்ம ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சா போதும். நம்ம கொஞ்சம் டேஸ்ட் காவண்டி 1/4 ஸ்பூன் மல்லி, முழு மல்லி, ஒரு 10 மிளகு, கொஞ்சமா ஜீரகம், இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து லைட்டா குத்தி விட்டு நம்ம வச்சுக்கலாம். புரிஞ்சிருச்சு, நான் இதை எடுத்துறேன், இதில் வச்சிடலாம். இதுலேயே நம்ம எண்ணெய் போட்டு ஃபிஷ் வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அதனால நான் கொஞ்சம் நிறையவே போட்டு நான் வறுக்கிறேன். நல்லா ஊறிட்டு சால்ட்டுலாம் எடுத்துருச்சு பாருங்க, இங்கே பாருங்க தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம இதை இதுலேயே போட்டுடலாம். அது வறுத்து முடியறதுக்குள்ளே இதை நான் கொஞ்சம் குத்தி நான் போல குத்தி எடுத்துக்கலாம். உலக்க இருக்குன்னு சொல்லுவோம்ல, உலக்க சின்னது, அதில் போட்டு நம்ம குத்தி எடுத்துக்கலாம். அரைக்கலாமே வறுத்து முடிச்சாச்சு. நம்ம இப்போ ஃபிஷ் மசாலா செய்வோம். அதுக்கு நான் கோகனட் எண்ணெய், 3 ஸ்பூன் கோகனட் எண்ணெய் எடுத்துறேன். அதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு, நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வருந்தோம், நல்லா வறுந்து எடுத்து நல்லா கோல்டு கலரில் நமக்கு இது வாழணும். இதுவங்க கோல்டு கலராக வெங்காயம் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். அதில் எல்லாத்துலேயும் மிளகா மிளகா சேர்த்ததுனால எல்லாம் கொஞ்சம் கம்மி கம்மியாகவே மிளகா யூஸ் பண்ணுங்க. ஏதா நம்ம மீன் வறுத்துருக்கோம்ல, அதோட காரம் இருக்கும். அப்புறம் நம்ம வந்து இதில் மிளகாத்தூள் போடுவோம், அதோட காரம் இருக்கும். பச்சை மிளகா இருக்குது, அதனால் கொஞ்சம் காரம் கம்மி கம்மியாக எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம். வெங்காயம் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும். தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 வந்து பியூர் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் தக்காளியே கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் மிளகாய் இருக்குன்றதுனால நான் வந்து 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லியும் 1/4 ஸ பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு இதில் வச்சுருக்கேன். அப்புறம் 2 எலுமிச்சம் பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையானது. ஏன்னா புளி ஊற்றுனா நம்ம கருப்பாக போயிடும், நம்ம சாலன் மாதிரி ஆகிடும், அதனால இதுக்கு புளி போடக்கூடாது. கொஞ்சம் புளிப்புக்காக வந்து எலுமிச்சம் பழத்தை நம்ம சேர்த்து வச்சா தக்காளி இதில் ஊற்றிக்கலாம். உப்பு, மிளகாய், மஞ்சள் தூள் இதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் மூடி எண்ணெய்லாம் மேலே வர்ற அளவுக்கு, தக்காளி வேகிற அளவுக்கு நம்ம இதை செஞ்சுக்கலாம். எலுமிச்சம் பழம் சாறையும் ஊற்றிடலாம். கொஞ்சம் இது வேகட்டும், நம்ம வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே வேகட்டும். கொஞ்சம் தண்ணி சுண்டிடுச்சு, நம்ம இதை குத்தி வச்சோம்ல இதை போட்டுடலாம். நம்ம இதில் இது நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா மல்லி வந்து எப்பயுமே வறுத்தி எதுலேயும் சேர்த்தோம் அப்படின்னா வாசனையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொச்சா போதும். எண்ணெய் ஃபுல்லாக விட்டுருக்கு பாருங்கள், இப்போ
எண்ணெய் ஃபுல்லா ஊத்திட்டு நம்ம இப்போ இதல மீனை வச்சிரலாம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவே இருக்கட்டும். இத கொஞ்ச நேரம் செஞ்சு இத நம்ம மீனை திருப்பி விட்டு அடுப்பு ஆஃப் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் மசாலா எல்லாம் இதில் வச்சிடலாம். நல்லா எண்ணெய்லாம் விட்டு எப்படி இருக்கு பாருங்க, தேங்காய் எண்ணெய் அதனால நல்ல வாசனையாக இருக்குது. இந்த கிங் ஃபிஷ் நம்ம எதுக்கு போகிறோம்னா கொஞ்சம் உடையாமல் இருக்கும், வேறு மீன்களில் நம்ம செஞ்சோன்னா உடஞ்சிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா, எவ்வளோ செம்மையாக சூப்பராக குயிக்காகவும் முடிஞ்சிருச்சு. என்ன நீங்கள் இதே மாதிரி மசாலா நீங்களும் செஞ்சு பாருங்கள், யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மல்லிகை வாசனை, இந்த நம்ம வறுத்து போட்டோம் பார்த்தீங்களா, அதோட வாசனை உங்களுக்கு இன்னும் மசாலா வேணுண்டா கூட நீங்கள் இன்னும் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.